Good evening, students. Next, we see the topic of audit working papers. According to the Arnold Johnson defines that audit working papers are the written and private materials which an auditor prepare for each audit, and they describe the means audit working paper describes the accounting information which he receive from his client. So audit working paper அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அர்னால்ட் அப்படிங்கிற ஆத்தர் டிஃபைன் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் வரைவுத்தாள்கள் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரிட்டன், அது எழுதப்பட்ட ஒன்று. ப்ளஸ் இட்ஸ் ப்ரைவேட் மெட்டீரியல், இது ஒரு தனி ஆவணம். விச் அன் ஆடிட்டர் ப்ரிப்பேர் ஃபார் ஈச் ஆடிட், ஒவ்வொரு ஆடிட்டிங் பொழுதும் ஒரு தணிக்கையாளர் ஒவ்வொரு தணிக்கையின் பொழுதும் அவரால் எழுதப்படுற, அவரால் இல்லை அப்படின்னா அவருக்கு கூட இருக்கின்ற அசிஸ்டன்ஸ், அவரோட உதவியாளரால் எழுதப்பட்ட ஒன்று. அப்புறம் அது இல்லாமல் இட்ஸ் ப்ரைவேட் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல்ஸை கொண்டு போய் இவங்க யாருக்கும் சப்மிட் பண்ண போகிறது இல்லை, இது இவங்களுக்காக பர்சனலாக என்ன பண்ணுறது, இவங்க மேக் பண்ணுறது, இவங்க ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு பேப்பர்ஸ். ஸோ இப்போ ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்னால் என்ன அப்படின்னா, ஒரு தணிக்கையாளர் இல்லது தணிக்கையாளரோட உதவியாளரால் தணிக்கையின் பொழுது என்ன செய்கிறாங்க, ஆடிட் பண்ணும் பொழுது, ஓகேவா, ஆடிட் பண்ணும் பொழுது நம்ம முன்னாடி பார்த்தது ஆடிட் ப்ரோக்ராம். அந்த ஆடிட்டிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுற ஒரு டீட்டெயில்டு பிளான். ஆனால் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் அப்படின்னாக்கா, ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வைல் தி டூயிங் ஆடிட், ஆடிட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ ரிட்டன், எழுதப்பட்ட ஒன்று. ப்ளஸ் இது ப்ரைவேட் மெட்டீரியல், இது இவங்க கொண்டு போய் யாருக்கும் அவங்க சப்மிட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இவர் என்ன எப்போ பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ப்ரிப்பேர் ஃபார் ஈச் ஆடிட், ஒரு ஒரு ஆடிட்டுக்கு அப்போ என்ன பண்ணப்படுது, தயாரிக்கப்படுது. தென் ஆடிட்டிங் ஒர்க்கிங் பேப்பர் டிஸ்கிரைப் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் விச் ரிசீவ்ஸ் ஃப்ரம் ஹிஸ் கிளைண்ட். ப்ளஸ் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இவங்களோட கிளைண்ட்டுக்கிட்டேருந்து, கிளைண்ட் அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுற இவங்களுக்கு ஒரு வேளை எதுவும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னாக்கா, யார்கிட்டலாம் இருந்து இவங்க மெசேஜ் இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க கிளைண்ட், ஆனால் அந்த கிளைண்ட் அவங்களோட இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் தான், அதனால அவங்களையும் கிளைண்ட் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த கிளைண்ட்டோட இன்ஸ்டியூஷனில் இருந்து இவங்க அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் இவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஒர்க்கிங் பேப்பரில் அவங்க மென்ஷன் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா. இப்போ ஒர்க்கிங் பேப்பர் வரைவுத்தாள்கள் அப்படின்னா, ஒரு தணிக்கையாளரால் அல்லது ஒரு தணிக்கையாளரோட உதவியாளரால் எழுதப்பட்ட ஒரு ஆவணம். எப்பொழுது அப்படின்னா, தணிக்கையின் பொழுது எழுதப்பட்ட ஒரு ஆவணம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த தணிக்கையாளர் அவங்களுடைய கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வாடிக்கையாளர்கிட்ட இருந்து கணக்குகள் சம்மந்தப்பட்ட தகவல்களை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. அந்த தகவல்களை அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, அதில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் என்னென்னலாம் இருக்கும், ஸோ ஆடிட் ப்ரோக்ராமில் அதோடய கண்டென்ட் நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் அப்படிங்கிற இந்த ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஒர்க் ஆடிட் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ ஆடிட் ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ என்ன வேலை செய்ய போகிறாங்க, யாரை வச்சு செய்ய போகிறாங்க, என்ன டியூரேஷனில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அந்த ஆடிட் ப்ரோக்ராமில் இருக்கும். அப்போ ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆடிட் ப்ரோக்ராம். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ட்ரையல் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களோட ட்ரையல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அவங்க அப்படிங்கிறத அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்க. நம்பர் டூ, ட்ரையல் பேலன்ஸ். நம்பர் த்ரீ, லிஸ்ட் ஆஃப் டெட்டர்ஸ் அண்ட் க்ரெடிட்டர்ஸ், கடன் நீந்தோர் மற்றும் கடனாளிகள்.
டெட்டார் அப்படின்னாக்கா கடனாளிகள், கிரெடிட்டார் அப்படின்னாக்கா கடனீந்தோர். டெட்டார்ஸ் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து யாரெல்லாம் கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அதை எப்போ ரீபேமெண்ட் பண்ணுறேன்னு அவங்க உறுதி கொடுத்துருக்காங்க, வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸ் என்ன பண்ணும் அதில் இருக்கும். ப்ளஸ் கிரெடிட்டார், இவங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு யார் யாரெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க, யார் கடன் அப்படி பர்சனலாக யார்னா கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை பேங்கிங்லேருந்து லோன் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு கடன் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் கட்டாயமாக இருக்கும். அவங்களோட லிஸ்ட், நேம் லிஸ்ட்டு ப்ளஸ்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்யூவேஷன் சர்டிஃபிகேட் ஃபார் தி ஸ்டாக் இன் ட்ரேடு. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேடு சரக்கு இருப்பு வேல்யூவேட் பண்ணி மதிப்பிட்டு அதனுடைய சர்டிஃபிகேட் சான்றிதழ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா இதில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேடு, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு, ஸோ ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் எவ்வளோ இருக்குது, ஸோ ஃபினிஷ்டு குட்ஸாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஸ்டாக்கு பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னாக்கா எவ்வளோ வந்திருக்குது, அப்போ நம்மகிட்ட வந்து உள்ளே வந்தது எவ்வளோ, ஓப்பனிங்கில் இருந்தது எவ்வளோ, நம்ம பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ, நம்ம எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் இருக்குது, இப்போ ஃபினிஷ்டு குட்ஸாக நம்ம எவ்வளோ மாற்றிருக்கோம், இதெல்லாம் போக கம்பேர் பண்ணி பார்த்து பேலன்ஸ் நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கும், க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கும், இறுதி சரக்கு இருப்பு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வேல்யூவேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டே இருக்கும் கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஒர்க்கிங் பேப்பரில் அவங்க இதில் சேர்த்துருக்கணும், அனாக்ஸ் பண்ணியிருக்கணும். ஃபிஃப்த் ஒன்று என்ன அவங்க சேர்த்துருப்பாங்க, இல்லை என்ன அதில் நோட் பண்ணியிருப்பாங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், முதலீடுகள், எங்கெங்கெல்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் முதலீடு பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேர்ஸில் எவ்வளோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படின்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை இன்சூரன்ஸ்க்கு இவங்க எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை அப்படின்னாக்கா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில், இல்லை பாண்ட்ஸில், டிபென்ச்சர்ஸ் இந்த மாதிரி இதிலலாம் இவங்க எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாண்ட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், அப்புறம் டிபென்ச்சர் பங்கு டிபென்ச்சர்ஸ் இதிலலாம் இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆடிட் ப்ரோக்ராமில் இருக்கணும். ஏன் அப்படின்னா இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க எவ்வளோ அமௌண்ட் இவங்களுக்கு வந்திருக்கு, இன்கமாக இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதை எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க வந்து செக் பண்ணும்போது தான், இல்லை ஏதாவது அவங்க ஃப்ராட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அதனால் கட்டாயமாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கோப்பாங்க அப்படின்னாக்கா அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. சிக்ஸ்த் ஒன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் மினிட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ மினிட்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ்னால் என்னென்னா இன்கேஸ் ஸ்டாச்சுரி மீட்டிங் எதுவும் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னாக்கா இவங்க இயர்லி மீட்டிங், ஆனுவல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை குவார்ட்டர்லி மீட்டிங் ஏதோ ஒரு மீட்டிங் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வச்சு, ஷேர் ஹோல்டர்ஸை வச்சு அப்படின்னு சொன்னாக்கா அந்த மீட்டிங்கில் என்ன மாதிரி மினிட்ஸ், என்ன மாதிரி எதெல்லாம் இவங்க பேசுனாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் மினிட்ஸ். ஸோ அந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு, எதை குறிச்செல்லாம் இவங்க ஆலோசனை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மினிட்ஸ். அது என்ன பண்ணியிருக்கோம், கட்டாயமாக எழுதியிருப்பாங்க. தென் கான்ட்ராக்ட்ஸ், என்னென்ன உடன்படிக்கையெல்லாம் இவங்க அந்த இடத்துல ஏற்படுத்தினாங்க, எதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க, கன்ஃபியூஷனுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது கான்ட்ராக்ட்ஸ். இப்போ யார் கூடலாம் இவங்க என்னென்ன உடன்படிக்கை வச்சுருக்காங்க, இல்லை புதுசாக ஏதாவது இவங்க வந்து கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கா, ஸோ அவங்க என்னென்னலாம் அங்கே பேசினாங்க, இல்லை என்னென்னலாம் அவங்க முடிவு பண்ணாங்க அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் கட்டாயமாக எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேலன்சஸ். ஸோ இவங்க கடைசியாக இவங்களோட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களோட அசட்ஸ் எவ்வளோ இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டு,
அதுக்கப்புறம் கரண்ட் அசட்ஸ், ஃபிக்ஸட் அசட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சுருப்பாங்க, பிரித்து வச்சுருப்பாங்க அசட்ஸில். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இவங்களோட லயபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, இவங்களோட பொறுப்புகள் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, யா எவ்வளோ இவங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற இதை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணி இந்த அசட்ஸ்லேருந்து நம்மளோட லயபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இவங்களோட பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு இவங்களுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய அந்த டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் கட்டமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஆடிட் பண்ணும் பொழுது இந்த ஆடிட்டரோ இல்லை அவரோட அசிஸ்டண்ட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம், ஆடிட் ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருப்பாங்க. ஆடிட் ஒர்க்கிங் பேப்பரில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த ஒர்க் பண்ணும்போதே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம், இதெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம செக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, ஃபைல் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான், அந்த புக்குக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர், தணிக்கை வரைவுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தியரி பார்ட். ஸோ கட்டாயமாக இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதிலேருந்து க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.